மிஸ்டர் ராஜேந்திரன் ஒரு காமெடியன் ஒரு வில்லனை தாண்டி இவர் வந்து லியோ படத்துக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ஃபேமஸ்னே வந்து சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லியோ அண்ட் ஜெயிலர் கலெக்ஷனை வச்சு ஒரு சவால்ன்றது வந்து விட்டு லியோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஜெயிலர் கலெக்ஷனை தாண்டிடுச்சு அப்படின்னா நான் வந்து மீசையை வந்து கிளீன் ஷேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால்ன்றது வந்து விட்டு இருந்தாரு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல நீங்களும் வந்து பாத்திருப்பீங்க நம்மளோ ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாளே லியோ பாத்தீங்கன்னா நானூத்தி கோடி ரூபாய் தாண்டி வசூல் சாதனை படைச்சு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஜெயிலரே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அது பாக்ஸ் ஆஃபீஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு சில்ற கோடி தான் இது பாத்தீங்க அப்படின்னா வித் இன் போர் டு ஃபைவ் டேஸ்ல பாத்தீங்கன்னா நானூத்தி கோடி ரூபாய் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ தான் பாத்தீங்கன்னா யூடியூப் டியூப் வந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும் கலாட்டா யூடியூப் சேனலா இருக்கட்டும் எந்த யூடியூப் சேனல்னாலும் இவரை வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ வந்து இவர் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆங்கர் பாத்தீங்கன்னா கையில வந்து ஜில்ட் கார்டு வச்சுட்டுலாம் வந்து அவர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மீசை வந்து எடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் மிஷின்லாம் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அவர் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி நழுவுறது ஏன்னா அவர் சொன்ன சவாலில் வந்து தோத்துட்டாரு இப்ப வந்து என்ன ஒரு கம்பி கட்டுறக்காக சொல்லிட்டு இருக்காருனா

ீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க